உபவாச ஜபத்தில் நேரம் ஒதுக்கி வந்த உங்களை இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து உபவாச ஜபத்திலே வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தியானித்து வருகிறோம். வேதாகமத்தினுடைய தொடக்கத்தில் ஆதாமிலிருந்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் நோவா என்கிற தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். உண்மையிலேயே உலகம் ஒரு தடவை முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அந்த அழிவிலிருந்து கர்த்தர் நோவாவையும் நோவாவினுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய சாபங்களை நீக்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, இப்படி பல ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்தாலும் முக்கியமான ஒரு காரியம், நம்மை நரகத்திலிருந்து மீட்டு அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஞானமும் மீட்புமாக இருக்கிறாராம். அப்போ தேவன் நம்மை மீட்டு கொள்ளும்படி நிச்சயமாகவே விரும்புகிறார். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய வேலை அவ்வளோதான், திருடனும் கொல்லணும் அழிக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்போ விக்கிரக வணக்கக்காரங்கள்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க பிரதர், நல்லா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆத்மாவை வாங்கிட்டு போயிடுவான், ஆத்மாவை திருடி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். அதனால் சின்னதாக கொடுத்து பெருசாக திருடிட்டு போயிடுவான். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றும்படி வந்தார், நம்மை விடுவிக்கும்படி வந்தார். அப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போது ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டதே, அந்த குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதே, அந்த குடும்பம் கர்த்தர் ஏன் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார், அப்படி அந்த குடும்பத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான காரியம் இருந்தது, அவர்களை மாத்திரம் தேவன் காப்பாற்றுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது, இப்பொழுது நம்மை சூழ மரண கண்ணிகள் இன்றைக்கு பிடித்திருக்கிறது. அதிகமான மரணங்கள் இப்பொழுது இந்த நுரையீரல் மூச்சு திணறலால் வருகிறதாம் அதிகமாக. இனியெல்லாம் இவர் இதில் மறித்தார் அதில் மறித்தார் என்று சொல்லுவதற்கெல்லாம் நேரம் அல்ல. ஆனால் இப்பொழுது அதிகமான மரணங்கள் நேரிட்டு கொண்டு தான் இருக்கிறது. மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, மரண கண்ணிகள் எப்பொழுது வேண்டுமானால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நமக்கு அது வரவில்லை, ஆனால் என்ன சின்ன வயதிலே மறித்து போகிறார்களே, 40 வயதில் மறித்து போகிறார்களே என்று நாம் பார்க்கும்போது இது ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை தான் இன்னும் நிலவிக்கொண்டு தான் இருக்கிறது. அரசாங்கம் வேண்டுமானால் அன்லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் செய்து கொண்டு இருந்தாலும் வியாதியினுடைய அகோரங்கள் குறைந்தது போல் இல்லை, வியாதியினுடைய மரண எண்ணிக்கைகள் குறைந்தது போல் இல்லை. ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை காண்பிக்கிறார்கள், அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த எண்ணிக்கையுமே குறைந்தது போல இல்லை. 5900 5950 என்று சொல்லி ஒரு நாளும் ஒரு கணக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றினது போல நம்மையும் காப்பாற்ற அவர் சித்தமாக இருக்கிறார். நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவதற்கு அந்த நோவாவினுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. அந்த நோவாவினுடைய குடும்பத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அதைத்தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கலாம், ஆதியாகமம் 6:8-9 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 6:8-9 வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீங்க வேதாகமத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லா வம்ச வரலாறுகளையும் நீங்க படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு இவரை பெற்றான், அவர் அவரை பெற்றான் என்று போட்டிருக்கும். ஆனால் வேதாகமத்தில் ஒருவருடைய வம்ச வரலாறு எழுதும்போது தான் ஒரு மனிதனை குறித்து சொல்லிவிட்டு அவருடைய வம்ச வரலாறை தேவன் எழுதுகிறார். கவனித்து பாருங்கள், அவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார். அப்போ நீங்கள் மத்தேயு 1 அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் லூக்காவில் எடுத்து பார்த்தாலும் வம்ச வரலாறுனா இவர் இவரை பெற்றார், அவர் அவரை பெற்றார், அவர் அவரை பெற்றார் என்று தான் எழுதுவார். ஆனால் இங்கே ஆவியானவர் வம்ச வரலாறை சொல்லும்போது ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய குவாலிட்டியை குறித்து சொல்லுகிறார்,
அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நிறைய பேர் சொல்றாங்க, நோவா காலத்தில் உலகம் ஓரிடத்திலே தான் இருந்தது, அதாவது மக்கள் எல்லாரும் நோவா காலம் வரை ஒரு இடத்துல தான் பயணம் செய்தார்கள், வாழ்ந்தார்கள். இப்போ கூட நம்முடைய மானாமதுரைக்கு பக்கத்தில் நம்முடைய அந்த ஊர் என்ன ஊருப்பா, கீழடியில் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்த கலாச்சாரங்களை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். 2500 வருஷம், 3000 வருஷம் என்று தான் சொல்லுகிறார்கள். மேக்சிமம் நீங்கள் எந்த கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தாலும் 4000 வருடத்துக்குள்ளே தான் இருக்கிறது அவர்கள் கண்டுபிடிக்கிற அந்த மண்பாண்டங்களாக இருக்கட்டும், அந்த பொருட்களாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு பெரிய பழைய கலாச்சாரம் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் முதல் முதலாக படைத்த அந்த ஈராக் தேசம் என்கிற அந்த பகுதிகளை சுற்றி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, பாபேல் கோபுரம் என்கிற காரியம் எல்லாம் இருந்தது. அந்த கலாச்சாரம் பண்டைய கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. முதலாவது அங்கேதான் மனிதர்கள் கூடி வாழ்ந்திருக்கிறார்கள். பாபேல் கோபுரம் கட்ட ஏற்பாடு பண்ணி அவன் வானத்துக்கு கோபுரம் கட்டப் போகிறேன் என்று சொல்லி வானத்துக்கு கோபுரம் கட்டுவதற்கு முயற்சி செய்த போது கத்தர் பாசைகளை தாறுபாராக்கின போதுதான் மனிதன் ஓரிடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு வாழ பயணப்பட்டான். ஒருத்தர் தமிழ் பேசுகிறான், ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறான், ஒருத்தர் ஒவ்வொரு மொழி பேசுகிறான். அப்போ எல்லாரும் பேசுகிறவனே இனி தமிழ் பேசுகிறவனாம் ஏன் பின்னாடி வந்துட்டு நம்ம எங்கிட்டாவது போயிடலாம். இப்படி எல்லாரும் படையெடுத்து உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலே வாழ ஆரம்பித்தார்கள். நோவா காலத்துக்கு அப்புறம்தான் மனுஷன் ஒவ்வொரு இடங்களிலே பயணம் மேற்கொண்டு வாழ ஆரம்பித்தான். அதுபோல நோவா காலத்து ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம்தான் கடல்கள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை தரைப்பகுதி ஒரு பகுதியாகவும் கடல் பகுதி ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கிறது. அந்த வெள்ளம் வத்த ஆரம்பிக்கும் போது எங்கெங்கே தாழ்வான பகுதிகள் இருந்ததோ ஆங்காங்கே கடல்கள் உருவாக்கப்பட்டது. இது இருக்கட்டும். நோவாவை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்ன எப்படிப்பட்டவனா இருந்தானா, நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பார்வையில் இந்த பூமியை ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார் ஒரே ஒரு மனிதன் தான் தென்படுகிறார். வேதம் சொல்லுகிறது ரோமர் நிருபத்தில், கத்தர் இந்த பூமியை பார்ப்பாராம், தன்னை தாழ்த்தி மனிதனை பார்ப்பாராம், எதற்காக, தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் இந்த பூமியிலே கண்ணோக்குகிறாராம். உண்மையிலே நம்முடைய உபவாச ஜபத்தில் இதை விட பாதி நபர்கள் தான் எப்பயும் வருவாங்க. இன்னைக்கு அரசாங்க விடுமுறை தினத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வரணுங்கிற உணர்வை கத்தர் உங்களுக்கு கொடுத்ததை அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன்னா தேவன் என்னை தேடுகிற உணர்வு மனிதனுக்கு இருக்கிறதா, என்னை தேட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா என்பதை தேவன் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் போது ஒரே ஒரு நல்லவன் தான் கர்த்தருக்கு தெரிகிறது, அவன் நோவா. அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே சிலர் சொல்றாங்க 500 கோடி பேர் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய அழிவு என்று சொல்லுகிறார்கள். அந்த அழிவை பார்த்து தேவனே நான் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் இனி என்று சொல்லுகிற அளவிலே மனிதர்கள் பிரேதங்களாய் செத்து கிடந்தார்கள். அப்படி என்றால் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் 900 வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்தது, ஆயுசு நாட்கள் இருந்தபடினாலே ஒவ்வொருவரும் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்ததுனாலே ஒரு கணக்கு போட்டு பார்க்கிறார்கள், நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி. அப்படி வாழ்ந்த அநேக மக்களுக்குள்ளே ஒரே ஒரு மனிதனை தேவன் பார்க்கிறார். தேவன் என்ன விரும்பினார் என்றால், ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த போது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இனி மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள், எனக்கென்று ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். இந்த பூமியில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, அவருடைய திருமகனை இந்த பூமியில் மனிதனாய் கொண்டு வர தேவன் தனக்கென்று ஒரு சந்ததியை வேறு பிரிக்க விரும்பினார். அப்படி அதை செய்வதற்கு கர்த்தர் மீண்டுமாய் ஆதாமை தெரிந்து கொண்டார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் தேவன் துரத்தி விட்ட பிறகு ஆதாம் ஏவாலும் கோபத்தோடு இணைந்ததன் மூலம் பெற்ற பிள்ளை தான் காயின். ஒரு கணவனும் மனைவியும் இணைகிற சூழ்நிலை அவனுக்கு பிறக்கப் போகிற பிள்ளையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் மேல கடும் கோபத்தோடு என்னை துரத்திட்டாரே துரத்திட்டாரே துரத்திட்டாரேன்னு அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது பாருங்க. அவன் அந்த தாய் தகப்பனுடைய பாவத்தையும் கோபத்தையும் பாவத்தையும் உரித்து வைக்கிறவனாய் பிறந்தான்.
பிற்பாடு கொஞ்சம் சாந்தமாகி தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து ஆபேல் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தபோது இவன் நம்முடைய சந்ததியாய் வரமாட்டானா என்று ஏங்கின போது பிசாசு கண்ணு வைத்து ஆபேலை போட்டு தள்ளிவிட்டான். இப்போ என்ன நடக்கிறது? தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்படி ஆதாம் பிற்பாடு ஆதாமுக்கு தேவன் ஒரு பிள்ளை கொடுத்தார். அவன் பேர் என்ன? சேத்து. அந்த சேத்து பிறந்தபோது அவர்கள் ஆதாமும் சேத்தும், சேத்துக்கு ஒரு மகன் இருப்பான், அவன் பேர் என்ன? ஆதியாகமம் புஸ்தகத்திலே சேத்துனுடைய மகனுடைய பேர் என்னவென்றால், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனேஸ் என்று பெயரிட்டான். அதுக்கு அடுத்த வார்த்தை, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்ப சேத்து ஏனோஸ்ல இருந்து அப்படியே ஒரு சந்ததி, அழகான சந்ததி கர்த்தருக்கு என்று வேறுபிரிக்கப்பட்டு கர்த்தருக்கு என்று வருகிறது. அந்த பக்கம் காயின்ல இருந்து ஒரு அசுத்தமான சந்ததி போய் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் ஆண்டவருடைய சந்ததி வருகிறது. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாய் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும், அவருடைய திரு ரத்தத்தின் மூலமாய் மனித குலத்தை விடுதலையாக்க வேண்டும். அப்ப அதற்காக ஆண்டவர் ஒரு பரிசுத்த வித்தை, பரிசுத்த சந்ததியை இந்த சேத்தின் மூலமாய் உருவாக்கி கொண்டே வரும்போது மனிதன் மறுபடியும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறான். எப்படி வேதனைப்படுத்துகிறான்? அன்றைக்கு வாசித்த ஆதியாகமத்தினுடைய 6வது புஸ்தகத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த வசனத்தை நிறைய பாஸ்டர்மாருங்க வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணுவாங்க. எப்படின்னா, வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து பூமியில் இருக்கிற மனிதர்களோடு உறவு கொண்டாங்கன்னு. தவறு. நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். காயினோட சந்ததி ஆபே சேத்தோட சந்ததியை பார்க்குது, இவன் ரொம்ப நல்லா இருக்கிறானே, அழகாக இருக்கிறானே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சபை வாசலில் வந்து நிற்கிறது சைட் அடிக்கிறது. சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைலாம் அழகா இருக்க, அப்ப சர்ச்சுக்கு வந்து வாசல் அனுப்பிப்போம். நிறைய பேர் அதுக்குன்னே சர்ச்சுக்கெல்லாம் போறான். நிறைய பேர் ஒரு பொண்ணை பார்த்துட்டு லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்றதுக்காக இவனும் எங்க வந்துருவான், கிறிஸ்தவனா மாறிடுவான். இது ஆண்டவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. அங்க என்ன நடந்தது? சேத்தனோட சந்ததியை கர்த்தர் வேறு பிரித்து தம்முடைய சந்ததியாய் கொண்டு வரும்போது இவன் காயினோட சந்ததியோட கலக்கிறான். கர்த்தருக்கு கோபம் வருகிறது. என்னுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு ஒரு அழகான சந்ததியை நான் உருவாக்கி கொண்டு வருகிறேனே, இந்த சந்ததிக்குள்ளே நீங்கள் அவனோடு கூட சேர்ந்து கலந்து விட்டீர்களே என்று ஆண்டவர் வேதனைப்பட்டு அதைத்தான் இந்த பூமியை அழிப்பதற்கு முதல் காரணமாய் பயன்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களே, தேவனுடைய மக்களே, என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒன்று சொல்லிவிட்டேன், நாங்கள் போய் புறஜாதிகளில் கல்யாணம் பண்ணிட்டு மதம் மாற்றிடுவோம், நாங்கள் சரி பண்ணிடுவோம், நாங்கள் ஜோம் பண்ண வச்சுருவோம், நாங்கள் பாட்டு பாட வச்சுருவோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவன் சொல்லுவார், உன்னோட நான் போராட விரும்பலப்பா, உன்னோட நான் என்றைக்கும் போராடுவது இல்லை. திருமண பந்தத்தில் இணைக்கப்படும் போது தேவனுடைய மக்கள் தேவனுடைய மக்களோடு தான் இணைக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியரில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் அப்பா ஒரு பெண் பிள்ளையை பெற்றோ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றோ தன் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு பிள்ளை எங்கேயோ ஒருத்தனை ஒருத்தியை கூட்டி கொண்டு ஓடிக்கொண்டு போனால் எத்தனை குடும்பங்கள் இன்னும் பிள்ளைகளோடு தாய் தகப்பன் பேசாமலே இருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? அந்நிய நுகத்திலே நீ பிணைக்கப்படுவாயானால் நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு தகப்பனும் இல்லை, நான் உன்னோடு இணைவது இல்லை என்று ஆண்டவர் 2 கொரிந்தியரிலே சொல்லிவிட்டார். நீ இந்த உலகத்தை விட்டு விலகி அசுத்தமானதை தொடாதிருக்க கடவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த பூமியை அழித்ததுக்கு காரணம் அவருடைய நோக்கம் உடைகிறது. என்ன நோக்கம்? மனுபுத்திரனை இந்த பூமி காப்பாற்றுவதற்கு தம்முடைய மகனை கொண்டு வர வேண்டும் என்கிற பரிசுத்த ஜாதி அங்கே காயினுடைய சந்ததியின் மூலமாய் உடைத்து நொறுக்கப்படுகிறதை பார்க்கிறார். 2வது பாவம் தான் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சான். மனுஷன் அவன் இஷ்டத்தின்படி வாழ்ந்தான். அதிலே போட்டிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லுவார்னா, அவன் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கு. ஒரு காலையில் எழும்பின உடனே நிறைய பேர் எவனை அடிக்கலாம், எவனை கொல்லலாம், சாராயம் குடிக்கலாம், நேற்று வாங்கின மிச்சம் இருக்குது அதை அடிக்கலாம் அப்படியே நினைக்கிறான் மனுஷன்.
மனிதன் அவனுடைய நினைவுகள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதை விரும்ப வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். ரெண்டு தான் பாவம். ஒன்று, மனுஷகுமாரர்கள் தேவகுமாரரோடு இணைஞ்சது. ரெண்டாவது, எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பான்னு நினைக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே உலகம் இருக்கிறது. அப்படின்னா என்ன பார்த்தா, எவனுக்குமே கத்தரை தேடணுங்கிற நினைப்பில்லை. காலையில் எழும்பணும்னா அந்த அதிகாலை நேரம் கத்தர் நமக்கு தந்தது. எத்தனையோ பேர் இரவு படுக்கையோடு போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். காலையில் எழும்பி தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் உழைப்பு பணம் சம்பாத்தியம்னு ஓடினா அது மாதிரி சாபமானது இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு செத்து போய்விடலாம். அதுக்கு நோவா காலத்தில் நடந்தவர்களுடைய தண்டனை தான் நமக்கு வந்துவிடும். ஏதோ ஒரு 500 சம்பாதிப்பதற்கு கிறிஸ்தவர்கள் ஓடாதீர்கள். உன்னுடைய வேலை நேரம் காலை 5 இருக்குமானால் நீ 4:30 ஆயத்தத்தோடு எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்காமல் போனால் நீ உழைக்காமல் இருக்கலாம். நீ தேவனுடைய கோபத்தோடு சம்பாதிப்பதை விட நீ அப்படிப்பட்ட பணம் இல்லாமல் நீ வாழ்வது நல்லது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவன் எப்பயுமே தப்பு தப்பாக நினைக்கிறானே, அவன் நினைப்பெல்லாம் தப்பா இருக்க, அவனுடைய நினைவுகளின் தோற்றம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல ஒரு நல்லவனை தேடுகிறார். நிறைய விசுவாசிகளுடைய போராட்டம் என்ன தெரியுமா? எப்பயுமே நான் நினைஞ்சிருக்கேன், பாஸ்டர் அந்த குடும்பம் அப்படிலாம் நடக்கலையா, அந்த குடும்பம் அப்படி கல்யாணம் பண்ணலையா, அந்த குடும்பத்தில் அவர் இப்படி இல்லையா, இந்த குடும்பத்தில் இவர் இப்படி இல்லையா. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவையில்லை. ஆண்டவருக்கு உலகமே தன் எஸ்டப்படி வாழ்ந்தாலும் அவருடைய விருப்பத்தின்படி செய்கிற ஒரு நீதிமானை தேடுகிறார். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் தப்பு செய்கிறதுக்கு அந்த ஆஃபீஸர் அப்படி இல்லையா, அவர் லஞ்சம் வாங்குறது இல்லையா, அவர் ஊழல் பண்றது இல்லையா, நான் மட்டும் ஏன் நியாயமா வாழணும், நான் மட்டும், நீ மட்டும் தான் காப்பாற்றப்படுவதற்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நொண்டி சாக்கு சொல்றவன் எல்லாருமே, நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியவில்லை, நான் என் வேலை ஸ்தலத்தில் சரியாய் வாழ முடியவில்லை, நான் நீதிமானாய் வாழ முடியவில்லை. இவன் எல்லாம் தான் வாழாமல் இருப்பதற்காக 4 குறையா காட்டுறான். அந்த அவன் பாருங்க, பாஸ்டர் அவனை பாருங்க, பாஸ்டர் இவனை பாருங்க. ஒரு உலகம் முழுவதும் தவறாய் போன போது ஒரே ஒரு மனிதன் நீதிமானாய் உத்தமனாய், அப்படிப்பட்டவனை தேவன் காப்பாற்றுகிற பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவனை தேவன் எப்படியும் காப்பாற்றுவார். அப்படிப்பட்டவனுடைய முடி கூட கருகி போக அவர் விடமாட்டார். அப்படிப்பட்டவனை சிங்கங்கள் சேதப்படுத்த விடமாட்டார். பாபிலோனில் வேற யூத வாலிபர்கள் இல்லை, அங்க பாபிலோனில் வேற யூதர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான யூத வாலிபர்கள் இருந்தார்கள். எல்லாரும் அந்த நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த சிலைக்கு முன்னாக சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, பாஸ்டரா இருக்கிறாரு, ஆசரிப்பு கூடமா இருக்கு, என்ன இங்கே பலியாக நடக்குது, இந்த சாமிகிட்ட அவன் சொல்கிறான் ஒரே ஒரு மியூசிக் போடுவேன், மியூசிக் போடும்போது பைய குனிஞ்சு எந்திரிச்சிட்டீங்கன்னா போதும், ஒரே ஒரு தடவை நீ குனிஞ்சு எந்திரிச்சிட்டீங்கன்னா உடனே நான் விட்டுருவேன், ஆனால் நீ இந்த சிலையை நிறுத்தாமல் போனினா, பணியாமல் போனினா உன்னை நான் அக்கினியில் போடுவேன்னு சொன்னபோது அங்கே ஒரு 3 இருந்தார்கள், உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார்கள். உங்களை தேவன் காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் வாழ்கிற பகுதி முழுவதும் பாவமாக இருக்கலாம், நீங்கள் வேலை ஸ்தலத்திலே பாவம் பெருகி இருக்கலாம், நீங்கள் போகிற பாதை முழுவதும் பாவமாக இருக்கலாம், ஆனால் தேவன் பார்க்கிறார், அவருக்கு முன்னாக நான் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் முழுவதும் நாசமாகிவிட்டது. மனிதர்கள், நான் விரும்பின மனிதர்கள் கூட, நான் நேசித்த சேத்தின் குடும்பங்கள் கூட சேத்துல விழுந்து போயிட்டான், அசுத்தத்துல விழுந்து போயிட்டான், என்னை விட்டு விலகி போய்விட்டான். ஆனா அந்த சேத்தினுடைய வம்சத்தில் இருந்து வந்ததான நோவா அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் அதுதான் சொல்லுவேன், நீங்களாம் இந்த பூமியில உத்தமர்களா வாழவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களாக வாழவே முடியாது. அதற்கு நீங்கள் உத்தமனும் நீதிமானமாக யாராவது வாழணும்னு விரும்புனீங்கன்னா ஒன்று செய்யுங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. முதல் முதலாக நான் ஏனோக்கை பற்றி தான் பேசினேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனால தேவன் ஏனோக்குக்கு என்ன கொடுத்தாராம், இனி இந்த உலகத்துடைய முடிவிலே வரப்போகிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், தேவன் எப்படி நியாய தீர்ப்பு பண்ண போகிறார் என்கிற காரியத்தை கூட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் தேவனோடு நெருங்க நெருங்கத்தான் உங்கள் எதிர்காலத்தை குறித்து, யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு ஜோசியம் சொல்லணும்னு அவர் தலையில் போய் கையை கொடுக்காதீங்க. நீங்கள் தேவனோடு நெருங்கலாம். உங்களுடைய ஜபத்தை கேட்கிற நல்ல பிரதான ஆசாரியன் இருக்கிறார், உங்களுக்கு பதிலளிக்கிற தேவன் இருக்கிறார். அவரோடு சஞ்சரிக்கும் போது அவர் சொல்லுவார், மகனே உன்னுடைய இதெல்லாம் உனக்கு நான் எல்லாம் தர ஆயத்தமாக இருக்கேன், ஆனால்
நீ பரிசுத்தமாக வாழணும் மகனேன்னு சொல்லுவார். அதான் நான் போன வெள்ளிக்க சனிக்கிழமை இரவு கூட்டத்தில் சொல்லிக் கொடுத்தேன். நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு பாதுகாப்பே ரைச்சஸ்னஸ், நீதி என்கிற அது என்னது மார்க்கவசம். அந்த நீதி என்கிற மார்க்கவசம் என்றால் என்ன? ரைச்சஸ்னஸ், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். பரிசுத்தமாக இந்த பூமியில் நீ காலையில் எழும்பி போயிட்டு திரும்ப பரிசுத்தமாக வீட்டுக்குள்ளே வரணும்னா தேவனோடு இருக்கிற உறவு. ஏன் தாவீது தானியேலுக்கு என்ன பைத்தியமா? ஒரு நாளைக்கு மூணு வேளை ஜெபம் பண்ணா அந்த பெரிய பாபிலோன், விக்கிரக ஆராதனையின் பிறப்பிடம், விக்கிரக ஆராதனையுடைய பிறப்பிடம், உலகத்துக்கே விக்கிரக ஆராதனையை கொடுத்த ஒரு நாடியா அந்த பாபிலோன் கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்த தானியேல் எப்படியா நீதிமானா வாழ்ந்தான்? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். ரெண்டு நாள் ஜெபம் பண்ணிப்பார், தேவத்தை விட்டுப்பார், ஆட்டோமேட்டிக்காக எங்கிருந்து வரும்னே தெரியாது. பழைய பாவம், ஒன்று அறியாமலே கோவப்படுவேன், ஒன்று அறியாமலே சண்டை போடுவேன், ஒன்று அறியாமலேயே தேவையில்லாத காரியங்களை பேச ஆரம்பிப்பேன், ஒன்று அறியாமலே பழைய பாவங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். அது இருந்தால் நோவா போல தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா பாவம் வந்து ஒட்டிக்கிறோம். எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவை இருக்குது, என்னால் ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியாது அப்படின்னா அந்த அந்த பணத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் கிட்டுப்பதற்கு பாவங்கள் வந்து நம்ம கூட ஒட்டிக்கொள்ளும். இப்போ தெரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோவாவும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். இன்னொரு மனுஷன் யார்? ஏனோக்கும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் வரும். என்ன எண்ணம் உங்களுக்கு வருகிறதோ இல்லை எனக்கு வந்தது, அது எப்படி 500 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். இந்த 500 கோடி பேர் இருக்கிற உலகத்தில் ஒருத்தர் மட்டும் எப்படிங்க நல்லவன் நம்ம மாற முடியும்? தேவனோட சஞ்சரித்தான் வச்சுக்கலாம், ஆனால் ஒருத்தர் மட்டும் எப்படி நல்லவன் நம்ம மாற முடியும்? அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அவனுடைய மூதாதையனாகிய ஏனோக்கு அவன் என்ன செய்தான்? தேவனோடு சஞ்சரிக்கும்போது, 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும்போது தேவன் சொன்னார், சீக்கிரமாக இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். யார்கிட்ட சொன்னார்? ஏனோக்கிட்ட. அதனால் உன் பிள்ளை பிறக்கும்போது அவனுக்கு மெத்துசலான்னு பேர் வை. மெத்துசலானா இவன் சாகும்போது உலகம் அழியும்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, மெத்துசலா யாரு? நோவாவுக்கு பேர், தாத்தா. நோவாவோட தாத்தா மெத்துசலா. மெத்துசலான்னு கூப்பிடும் போதெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறாங்க, இப்போ நம்மளுங்க பேர் வைக்க சொன்னால் நடிகை பேர், அந்த பேர் நயன்தாரா, நதியா, அது இதுன்னு பேர் வைக்கிறான் கிறிஸ்தவன். ஒரு அர்த்தமுள்ள பேர்கள் வைக்கிறதே இல்லை. நல்ல தமிழ் பேர்கள் கூட வைக்கலாம், ஆனால் அர்த்தமுள்ள பேர்களை வைங்க. அங்கே மெத்துசலா என்றால் இவன் சாகும்போது உலகம் அழியும். யார் வச்சா? ஏனோக்கு வச்சார். ஏனோக்கு எப்படி தெரியும்? ஏனோக்கு ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தனால ஆண்டவர் சொன்னார், ஐயா இந்த உலகம் ரொம்ப மோசமாய் போச்சு, இவங்க யாருமே என்ன தேடுற மாதிரி தெரியல, யாருமே என்ன முக்கியப்படுத்துற மாதிரி தெரியல, எல்லாரும் அவன் கெட்டு போன மோசமான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அதனால இந்த உலகத்தை அழிக்க போறேன். அதுக்கு அடையாளமா இந்த பையனுக்கு மெத்துசலான்னு பேர் வை. இப்ப மெத்துசலாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் லாமேக்கு, லாமேக்கு ஒரு மகன் பிறக்கிறான் நோவா. இப்ப ஒவ்வொருத்தவங்களும் மெத்துசலானா என்ன, மெத்துசலானா என்ன, இவன் சாகும்போது உலக அழியும், இவன் சாகும்போது உலக அழியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பைபிள்ல அதிக வருஷம் உயிரோடு இருந்தது யாரு? மெத்துசலா. ஆண்டவர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தை கூட்டி 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 இவன் மனம் திரும்பிட மாட்டானா, இந்த பிரசங்கத்தை கேட்டு அவன் மனம் திரும்பிட மாட்டானான்னு சொல்லி கத்தரும் அவரும் நாட்களை கூட்டி 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 கொண்டு வந்து தான் பார்த்தார். அப்படி கூட்டி கூட்டி மெத்துசலா உலகத்திலே எல்லா மனுஷனை விட அதிக வயசுள்ளவனா வாழ்ந்துட்டான். ஆனால் எவனும் மனம் திரும்புற மாதிரி தெரில. ஆனால் அந்த ஏனோக்குனுடைய வம்சத்தில் வந்த நோவா தன்னுடைய தாத்தாவாகிய மெத்துசலா சாகும்போது உலகம் அழியும் என்பதை தேவனின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தனாலே சீக்கிரமாய் உலகம் அழிய போகிறது. இந்த அழிந்து போகிற உலகத்தில் நான் அழியக்கூடாது என்று உத்தமனாய் வாழ பழகி கொண்டான். அல்லேலூயா. இந்த கொரோனாவும் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையும் இந்த கொள்ளையினுடைய வீரியமும் ஆங்காங்கே ஏற்படுகிற வெள்ள பெருக்குகளையும் பார்க்கும்போது நாம் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். நாம் எல்லாரும் ஒரு முடிவின் எல்லையில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு புரியும், நான் அழியாமல் இருப்பதற்காய் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். நான் அழியாமல் இருக்கும்படிக்கு இந்த உலகம் அழிய போகிறபடினாலே இந்த உலகத்தை அழிய போகிற இந்த உலகத்திலிருந்து நான் காப்பாற்றப்படும்படிக்கு நான் உத்தமனும் நீதிமானும். நீங்கள் நல்லா வருஷங்களை கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் பைபிள் ஸ்டடியில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக மெத்துசலா செத்த வருஷம் தான் இந்த பூமியில் வெளில வந்த வருஷம்.
அப்போ மெத்துசலா சாகிறதுக்கு தயாராகும்போது இந்த உலகம் அழிய போகிறது என்பது அப்போ நிறைய மனிதர்களுக்கு தெரியும். செத்து போன பிறகு மனிதன் எங்கேயோ ஒரு இடத்திற்கு போகிறான். இந்த உலகம் நேற்று இருந்தது போல இல்லை, இந்த உலகம் 2000 இருந்தது போல இல்லை. நம்மை சுற்றி மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறது. அரசாங்கம் சொல்லுகிறது இனி மருத்துவமனைகள் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறது. சீனாவில் மாதத்துக்கு ஒரு ஐட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, மாதத்துக்கு ஒரு கொள்ளை நோய் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் பார்க்குற இதையெல்லாம் கேட்குற யார் பரிசுத்தமாக முடியும்? யார் உண்மையாய் நீதிமானாய் வாழ முடியும்? யார் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நேர்மையானவர்களாய் வாழ முடியும்? இப்பொழுது டிவியை திறந்துட்டா இப்பெல்லாம் டிவியில் படங்கள் ரிலீஸ் ஆகிறது. இப்பொழுது வீட்டுக்குள்ளே சாபங்கள் வந்துவிட்டது, வீட்டுக்குள்ளே விபச்சார பாவங்கள் வந்துவிட்டது, எல்லா நாசங்களும் மோசங்களும் நம்மை சுற்றி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடிய காலத்தில் யார் பரிசுத்தமாய் வாழ முடியும்? யார் ஒருவன் நரகத்துக்கு விலகி காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ, யார் ஒருவன் தேவனோடு சஞ்சரிக்கிறானோ, இந்த உலகத்தினுடைய முடிவு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை யார் ஒருவன் வேதத்தின்படி தெரிந்திருக்கிறானோ அவனுக்கு தாயா வரும். மற்றவனுக்கு அந்த உணர்வு வராது. இந்த அகில உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்களிலும் ஒரு மனிதனுக்குத்தான் உணர்வு வந்தது போல, இன்னும் எத்தனை கிறிஸ்தவர்கள் இத்தனை பெரிய பாதிப்பு தேசத்துக்கு வந்துவிட்டதே, நாம் இனியாவது மனம் திரும்ப வேண்டும், இனியாவது நாம் உண்மையாய் நடக்க வேண்டும், இனியாவது நீதிமானாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்ததா? ஆண்டவர் சொல்றாரே, என் ஜனம் உணர்வே இல்லை, என் ஜனங்கள் பைத்தியமானவர்கள், என் ஜனத்திற்கு உணர்வு வரவில்லையே. அவர் பார்க்கிறாரா, ஒருத்தனாவது உணர்ந்துருவானா? இவன் ஆசீர்வதிச்சிடலாம், இவனுக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுக்கலாம், இவன் உணர்வானா? இவனுக்குள்ள ஒரு உணர்வு வருமா? இவனுக்குள்ளே நான் செய்த காரியம் தவறு என்கிற எண்ணம் வருமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். கவனித்து பாருங்கள், அவனுக்கு ஒன்று தெரிகிறது, நமக்கு அழிவு பக்கத்தில் வந்துவிட்டது, நாம் உணர வேண்டும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நரகம்னு ஒன்று இருக்குன்னு, தெரியும்ல? சீக்கிரமாக இந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரியுது. ஆனால் நமக்கு என்ன வரமாட்டேங்குது? அதுக்கு பதிலாக தூக்கம் தான் வருது. சர்ச்சுக்கு வந்த உடனே தூக்கம் தான் வருது, அதுவும் பாஸ்டர் பிரசங்கத்தை தொடங்கின உடனே வராத தூக்கமும் வருது. நைட்டெல்லாம் தூக்கம் வரமாட்டேங்குது பிரதர். நீங்கள் பிரசங்கம் பண்ணால், நீங்களும் கத்தி கத்தி பண்ணாலும் எங்களுக்கு நல்லா தூக்கம் வருது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமாம், இந்த பூமி முடிந்து போன பிற்பாடு தேவன் நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு நரகத்தை முதல் முதலாக திறந்து கொடுத்தார். ஆனால் அதற்கப்புறம் ஒரு மனிதர் நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக எந்த திட்டத்தையும் வேதாகமம் அறிவிக்கப்படவில்லை. காலாகாலமாய் மனிதன் தான் செய்த தவறுக்காக பிசாசினால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்க போனதினால் அவன் நரகத்திலே தள்ளப்பட போகிறான். அதிலிருந்து காப்பாற்றும்படி தான் இயேசு வந்தார். நரகத்தை குறித்த பயமும் நியாயத்தீர்ப்பை குறித்த காரியமும் உங்களுக்குள்ளே எதை கொண்டு வர வேண்டுமானால் பரிசுத்தத்தையும் நீதியையும் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீ நரகத்துக்கு பயந்து நீ எங்கேயோ ரோட்டில் நடக்க வேண்டாம். நான் பல நேரங்களில் அந்த திருநெல்வேலி பாதையில் பயணம் செய்யும்போது பார்த்துருக்கிறேன், காலில் செருப்பு போடாமல் மஞ்சள் துணியை கட்டி கொண்டு நடக்கிறார்களே, அவர்கள் நடக்கிறதை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது. எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார்கள், ரோட்டில் தண்ணி வாங்கி கொடுத்து விட்டு டீ கொடுத்து விட்டு அவர்கள் நம்புகிறார்கள், நடந்தே திருச்செந்தூர் வரை போயிட்டா என் பாவம் மன்னிக்கப்பட்டு எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா? ஆண்டவர் சொல்றார், நீ நடக்க வேண்டாம், உன்னை குத்தி கொள்ள வேண்டாம். வட இந்தியாவில் எல்லாம் தங்களை குத்தி கொள்வார்களா? ரோடுகளில் ஓடுவார்களா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீ பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து என் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ வாழ்கிற காலத்திலே பரிசுத்தமாக உன்னை காத்துக்கொள்வாயானால் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு மனிதனுக்கு தான் வாய்ப்பு, ஒரே ஒரு மனிதன். லாமேக்கு அதுக்கு முன்னாடி மரிச்சிட்டார், இவரும் மரிச்சிட்டார். அந்த வகையில் வந்த அந்த வம்சத்தில் வந்த இவர் தான் வெள்ளத்திலே வாழ்கிறார், அந்த வெள்ள அழிவின் பாதையிலே கடந்து போகிறார், அந்த அழிவிலே காப்பாற்றப்படுகிறார். அதனால் ஒன்று மட்டும், உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்துப்போணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. இன்றைக்கி சபைக்குள்ளே உலகம் வந்துவிட்ட காலம், சபை பரிசுத்தத்தை இழந்து நிற்கிற காலம், சபையினுடைய தனித்துவம் குறைந்து போன காலம். ஒரு காலத்தில் உலகமே அழிகிற நிலையில் சபை தனித்து நின்று போராடும், சபை பல பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கும், சபை ஜெபித்தால் அரசாங்கங்கள் ஓய்ந்து போகும், சபை ஜெபித்தால் ராஜாக்கள் தள்ளப்படுவார்கள். இன்றைக்கி நாம் தோல்வியை சந்தித்ததனுடைய ஒரு காரணம் என்னவென்றால், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இருந்த தனித்துவத்தை, நீதியை, உண்மையை இழந்து போனோம்.
அப்போ யாராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய டிவிகளில் வருகிற செய்திகளையோ மற்ற காரியங்களையோ பார்க்காதீங்க. நீ தேவனோட சஞ்சரித்தா தான் அவருடைய நீதி உனக்குள்ளே வாசமாக இருக்கும். நான் டிவியில் பிரசங்கம் கேட்குறதுக்கும் செய்திகளை கேட்குறதுக்கும் எதிரானவன் இல்லை. ஆனால் தேவனோடு தனிப்பட்ட உறவு வேண்டும் என்று தேவன் ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் பார்த்து ஏங்குகிறார். அந்த உறவு காலை நேர ஜெபம், ஜெபத்திற்கு பிற்பாடு தான் எத்தனை பெரிய வேலையாக இருந்தாலும் நீ போக வேண்டும். தானியேலை சந்திக்க எத்தனை மனிதர்கள் காத்திருந்திருப்பார்கள். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவினுடைய மேன்மை உன்னை சிங்கத்திற்கும் அக்கினிக்கும் நரகத்திற்கும் காப்பாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால் அது உன்னை சேதப்படுத்த விடாது. நரகம் உன்னை சேதப்படுத்த முடியாது, அக்கினி உன்னை சேதப்படுத்த முடியாது, பெரு வெள்ளங்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது, கொரோனா உன்னை சேதப்படுத்த முடியாது. நீதிமானா நீங்க வாழ பழகிக்கிட்டீங்கன்னா அதுக்காக தேவனோட போங்க. நான் இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒரு ஃபாதர் பண்ணி வளர்த்தாரா, ரொம்ப வெள்ள பண்ணி நல்ல வீட்டில் அவர் என்ன செய்தாரா, வளர்த்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அதுக்கு எந்த நினப்பு வரக்கூடாதுன்னு காய்கறிகள்லாம் வாங்கி நல்லா சாப்பாடு போட்டு அதை வீட்டு பெட்ரூம்லேயே வச்சு அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு வாசனை திரவி எல்லாம் போட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வளர்த்துருக்கிறார். அதுக்கு ரொம்ப நல்லா கொள்ளு 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 கொள்ளுன்னு வளர்த்துருக்கார். அவருக்கு ரொம்ப அந்த பன்னியின் மேலே ரொம்ப பிரியம். அது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருந்திருக்கிறது. அது என்ன பண்ணியிருக்கார், ஒரு நாள் அவருடைய பைக்கில் வச்சு அவருடைய வாகனத்தில் வச்சு அந்த பன்னியை ஏற்றிட்டு போயிட்டே இருந்திருக்கிறார். அப்படியே போய் கொண்டிருக்கும்போது திடீர் என்று பார்த்தால் அவருடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் சாக்கடையில் உலாவி கொண்டிருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் சாக்கடையில் உலாவி கொண்டிருக்கிறத பார்த்து இந்த பன்னிக்கு, ஆஹா நம்மளை மாதிரியே ரெண்டு பேர் இருக்கிறானே, அவன் ஏன் அங்கே இருக்கான், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம சேரக்கூடாத இடத்துல இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னி என்ன செய்கிறது, திடீர் என்று வண்டியிலிருந்து குதித்து தன்னோட ஆட்களை தேடி ஓடி போய் அந்த சாக்கடையில் விழுந்து அப்படியே பிறண்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துச்சான், இனிமேல் நீ எனக்கு வேணாம், நீ போயிட்டு வா, நான் எங்கள் ஆளோட சேர்ந்துட்டேன். அப்படி தாங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை அழகாக்கி உன்னை பாவங்களை கழுவி உன்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி உன்னை தேவன் தம்முடைய திரு ரத்தத்தினால் கழுவி உன்னை ஞாயிற்றுக்கிழமை அனுப்பின போது நீ அங்கே போய் நீ சேர்ந்துட்டு இப்போ நான் என் ஆளோட சேர்ந்துட்டேன், நான் என் பாவத்தில் உளர்றேன்னு சொல்லி நம்முடைய மேன்மையை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய மகிமையை, நம்முடைய மீட்பை நம்மளே நம் கேள்விக்குறியாக மாற்றுக்கிடும். இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் வாழ்ந்தது போல இந்த கடைசி காலத்தில் என்னுடைய கோபம் அதிகமாய் பெருகி இருந்தாலும் நீதியாய் வாழ்கிறவன் மேலே அதிக இரக்கம் காட்ட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீதியாய் வாழுகிற தானியல்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்காக வைராக்கியமாக உண்மையாக வாழுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் சித்தமாக இருக்கிறேன். எங்கெல்லாம் கோபம் பெருகிறதோ நம்ம போல தான் ஆண்டவர், மனுஷ சாயலில் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன். உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அடுத்தது நேர பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வேணுமாடா, ஃபைவ் ஸ்டார் வேணுமாடா, டைரி மில்க் வேணுமாடா, அம்மா அடிச்சிட்டேன்ல இந்த இதெல்லாம் வாங்கிக்க. அதே தேவன் நம்முடைய தேவன். கோபத்துக்கு பின்னாக ஒரு பெரிய இரக்கம் இந்த பூமியில் இருக்கிறது, ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது. அநேக தானியல்களை நாம் பார்க்கத்தான் போகிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கத்தான் போறோம், அநேக நன்மைகளை பார்க்கத்தான் போறோம். அதுக்கு நீங்க ஒன்று செய்யுங்க, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் நாசமாக போகிறான், நானும் நாசமாக போகிறேன்னு போயிடாதீங்க. எல்லாரும் தப்பு பண்ணுறான், எல்லா கிறிஸ்தவனும் தப்பு தானே பிரதர் செய்கிறான், நானும் செய்யக்கூடாதா? எல்லாரும் லஞ்சம் தான் வாங்குகிறான், நானும் வாங்கக்கூடாதா? எல்லாரும் அநியாயம் தான் பண்ணுறான், நானும் பண்ணக்கூடாதா? இல்லை, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானமாக வாழ்ந்தான். தேவனோடு நெருங்கும் போது பாவத்தை குறித்த வெறுப்பு வருகிறது, தேவனோடு நெருங்கும் போது பரிசுத்தமாக வாழணுங்கிற விருப்பம் வருகிறது. பன்றியோடு சேர்ந்த கன்றும் நீங்கள் முடிச்சுக்கிறீங்க. அதனால நான் சொல்கிறேன், நாம் யாரோடு சேருகிறோமோ அவரை போல மாறுகிறோம். நீ தேவனோடு சேர்ந்தால் தேவனைப் போல பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுடைய குவாலிட்டி உங்களுக்குள்ளே வருகிறது, தேவனுடைய ஸ்வாவம் உங்களுக்குள்ளே வருகிறது. அதனால் தேவனுடைய நித்தியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய அழியாமை உங்களுக்கு பரிசாய் கிடைக்கிறது. தேவன் எப்படி என்றென்று வாழப்போகிற வாழ்கிறாரோ அதுபோல உங்களையும் அந்த பெரிய நித்திய மகிமைக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நித்திய மகிமை வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால், அந்த நரகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால், நீங்கள் ஒன்று செய்யுங்கள்,
பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். உங்களை குணமாக்க வேண்டுமானால் இயேசு மேலிருந்து குணமாக்கி இருக்கலாம். உனக்கு உன்னை செல்வந்தன் ஆக்கி இருக்கலானால் மேலிருந்து ஆக்கி இருக்கலாம். ஆனால் உன்னை பரிசுத்தமாக்க இயேசு இத்தனை தூரம் பயணம் செய்து மனிதனாய் வந்தார் அல்லவா, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதான காரியம், நோவாவினுடைய வாழ்க்கையில ரெண்டு இரண்டாவது காரியம் எபிரேயர் 11 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 7 வசனம் வாசிக்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாசிக்கலாம். அதினாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இரண்டாவது காரியம் தேவன் நம்மோடு கூட சொல்லுகிறதான காரியம் நல்லா கவனித்து பாருங்கள், உலகத்தை காப்பாற்றுவதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு. எதை காப்பாற்றவா? குடும்பத்தை. நிறைய பேர், நான் நல்லா இருக்கேன் பிரதர், நான் சூப்பராக வாழ்கிறேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளைங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என் குடும்பத்தில் இனஜன பந்துக்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவது அசாத்தியமானது தான். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, ஒரு துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் நிலைத்திருக்கும் போது ஒரு நீதிமான் அவனை கண்டித்து அவனை நீதிக்கு நேராய் திருப்ப வேண்டும். அப்படி அவனை கண்டிக்காமல் ஒரு நீதிமான் விட்டுவிட்டால் இரத்த பழி அந்த நீதிமான் மேலே சுமரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவன் தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே வாழ்வானால் அவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்து தனக்காக வாழாமல் நாம் எல்லாருக்காக வாழ்ந்து சுகந்த வாசனையான பலியாக சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதை புரிந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பை பெற்றிருக்கிறான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவன் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் மக்கள் என்ன விரும்புகிறாங்க, ரொம்ப ஒரு லெகுவான பிரசங்கம், ஆறுதலான பிரசங்கம், சந்தோஷமான ஒரு 4 வார்த்தை, அப்புறம் இன்னும் சொல்கிறாங்களே என்ன நேர்மறையான வார்த்தை, இதெல்லாம் பேசுங்க பாஸ்டர், எச்சரிப்பு வேணாம். ஆனால் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு தேவன் நோவாவினிடத்தில் செய்தது எச்சரிப்பு. மகனே, உலகத்துடைய முடிவு எனக்கு வந்து எட்டிவிட்டது, உலகம் முழுவதும் பாவத்தில் ஆகிவிட்டது, உன்னை மாத்திரம் காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்பியிருக்கிறேன், உன்னை மாத்திரம் நான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்பியிருக்கிறபடினாலே நீ ஒன்று செய்தால் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரித்தார். நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பேழையை உண்டாக்கும்படி செய்தார். நான் எப்பயும் சொல்கிற ஒரு காரியம், இன்னைக்கு யாருக்கிட்டையாவது கூப்பிட்டு ஒரு பேழையை உண்டாக்க சொன்னா இங்கே இருக்கிற எத்தனை பேர் உண்டாக்குவீங்க? நிறைய மிஷின்லாம் வந்துருச்சு, மரம் அறுக்கிற மிஷின் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இங்கே இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு, மகனே உலகத்தை அழிக்க போகிறேன், நான் உங்கள் பேழை ஒன்று செஞ்சு அந்த பேழையில் என்னை குடியேறுன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய காலகட்டத்தில் சரியான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில், சரியான தொழில் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு மரத்தை சரச்சரவென வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். அன்றைக்கு மிஞ்சி போனால் ஒரு கோடாளி தான் இருந்திருக்கும். அந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அதாவது நம்முடைய சபை மாதிரியே 3 அந்த நோவாவினுடைய பேழைக்கு 3 ஒரு அடுக்கு, 2 3வது அடுக்கு, 3 அன்னைக்கு செய்யணும். 3 கட்டடம், அதனுடைய நீளம் அகலம் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா கற்பனைக்கு எட்டவே மாட்டேங்குது. இன்னைக்கு நோவா பேழையை கண்டெடுத்தவர்கள் சொல்லுகிறாங்க, அதுக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் நாம் அடைத்து விடலாமா? கத்தர் அப்படிப்பட்ட ஒரு அளவீடை நோவாவுக்கு கொடுத்தார். முக்கியமாக இன்றைக்கு அநேக கப்பல்கள் பிரம்மாண்டமாக செய்கிறார்களே, அந்த கப்பல்களுக்கு என்ன அளவு இருக்குமோ அதுபோல் ஒரு அளவைத்தான் தேவன் அன்றைக்கு கொடுத்தார். ஒரு அழகான அளவீடு. நல்லா நான் பார்க்கும்போது தேவன், நம்மளால் மனுஷனே இன்ஜினியர் ஆகிறான்னா தேவன் எவ்வளோ பெரிய இன்ஜினியராக இருப்பார். அதனால்
மூணாவது மாடியில தான் ஜன்னல் வைக்க சொன்னார். எத்தனை மாடியில? மூணாவது மாடியில தான் ஜன்னலே வைக்க சொன்னார். ஏன்? ஒரு கப்பல் என்பது தன்னுடைய 25% பகுதி கடலுக்குள்ளே போய்விடும். அதை கொண்டு போய் கடலில் இறக்குனீங்கன்னா அதனுடைய முழு பகுதியில் 25% எங்கே போயிடும்? கடலுக்குள்ளே போயிடும். மீது 75% தான் மேலே தெரியும், அதனுடைய வெயிட், அதனுடைய பாரம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மேலே வச்சுக்கப்பா ஜன்னலை, ஏதாவது நீ பார்க்கணும்னா அந்த மேல் கதவை திறந்து நீ பார்த்து கொள்ளலாம். அரையறையாய் அரையறையாய் ஒதுக்கி அந்த ஜீவ ஜந்துக்களையெல்லாம் அந்த வேலைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு பெரிய வேலை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவா செய்தார். இதில் ஒரு முக்கியமான காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நோவா தேவனுடைய வார்த்தையினுடைய எச்சரிப்பை கேட்டபோது பயமடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய செய்திகளை கேட்கிற நீங்கள், எச்சரிப்பை கேட்கிற நீங்கள், தேவனுடைய வருகைக்கான சத்தத்தை கேட்கிற நீங்கள், தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்த செய்தியை கேட்கிற நீங்கள், என்றாவது பயமடைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறீர்களா? என்றாவது பயமடைந்து நீங்கள் பேசுகிற பேச்சினுடைய சாராம்சத்தை மாற்றியிருக்கிறீர்களா? நீங்கள் போகிற அந்த பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கிறீர்களா? தேவன் நம்மை எச்சரிக்கிறார், இனி இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்யக்கூடாது என்று உணர்ந்திருக்கிறீர்களா? இல்லை ஏதோ வருகிறோம், ஏதோ ஒரு சொற்பொழிவை கேட்கிறோம் என்று சொல்லி போகிறீர்களா? அவன் பயமடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பெரிய திட்டத்தை செய்கிறான். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்துக்கு நேராக வருவீர்களானால் தேவன் கொடுத்த அந்த பேழையை குறித்து பார்க்கும்போது, அந்த பேழையை குறித்து நான் ஒன்று சொல்லுகிறேன், கவனியுங்கள். அந்த பேழையினுடைய அகலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 15வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 6:15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் 300 முழமும். நல்லா கவனிங்க, பேழையின் நீளம் 300 முழம். இப்போ ஒரு முழம் என்பது 1.5 அடியாம், 450 அடி. கவனித்துக் கொள்ளுங்கள், 450 அடி என்றால் நம்முடைய சபையினுடைய அளவு வந்து 60 அடி. ஏன்னா இது மாதிரி எத்தனை, 5, இதே மாதிரி ஒரு 6-7 மடங்கு நீளம், 7-8 மடங்கு நீளம் உள்ள ஒரு பெரிய பேழையை பலகையை கொண்டு ஆயத்தமாக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ கவனித்து பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய அகலத்தை பார்ப்போம். அதன் அகலம் 50 முழமும். ஆமாம், அகலம் என்பது இதனுடைய அகலம் 25 அடி. இது 50 முழம்னா 50 × 1.5 எவ்வளவு? 5 × 1.5 ஒரு 75 அடி அகலம். 75 அடி அகலத்துலையும் 450 அடி மாதிரி ஏறக்குறைய அகலத்தில் ஒரு 3 மடங்கு அப்படியே கூடுது, நீளத்தில் ஒரு 8 மடங்கு, 6-7 மடங்கு கூடுது. அவ்வளோ பெரிய ராட்சச கப்பல் 3 அடுக்கு. எத்தனை அடுக்கு? 3 அடுக்கு. எல்லாமே ஒரு ஜோடி தான், ஆனால் மனுஷன் மட்டும் 4 ஜோடி. அல்லேலூயா. பாருங்க, அதில் கூட தேவனுடைய கிருபையை நான் பார்க்குறேன். எல்லாமே ஒரு ஜோடி தான். யானைனா ஒரு ஜோடி தான். டைனோசர் இருந்துச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இருந்துருந்துச்சுன்னா கப்பலில் ஏறி இருக்கும். அவ்வளோதான். லிவியதான்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்கிறாரு யோபோ. அப்போ இவைகளெல்லாம் அந்த பேழையில் ஏறி இருக்கலாம். அப்படி ஏறி இருந்தாலும் எல்லாமே ஒரு ஜோடி தான். ஆனால் அப்பையும் மனுஷனை 4 ஜோடியாக தேர்ந்தெடுத்து அந்த பெரிய பிரம்மாண்டமான பணி. எல்லாரும் பேசியிருப்பாங்க, டே அந்த கிழவனை பாரு, அம்மா எதுக்கு செய்கிறான்னு தெரியலையே, வாழ்க்கையில் மழையே பெஞ்சதில்லை, நோவா காலம் வரைக்கும் இந்த பூமியில் மழை பெய்தது இல்லை. அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், நடக்கவில்லை, நரகத்தை யார் போய் பார்த்துட்டு வந்தா, பரலோகத்தை யார் போய் பார்த்துட்டு வந்தான்னு கேட்கக்கூடாது. மழையே பெய்யாத காலத்தில் தான் மழை பெய்ய போகுதுன்னு பிரசங்கம் பண்ணான். அந்த பிரசங்கத்தை கேட்டு எச்சரிப்பு அடையலை யாருமே. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நோவா எச்சரிப்பு அடைஞ்சான். நோவா காப்பாற்றினது அவன் குடும்பம் 8 பேரை மாத்திரம். அல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயம் அடைய வேண்டும், எச்சரிப்படைய வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லவா, நோவாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, 3 மருமகமார்க்க இருந்தாங்க. 120 வருஷமாக 3 பிள்ளைங்களும் குழந்தையே பெற்றுக்கிறல இந்த ப்ராஜெக்டில் தங்களை இணைச்சிக்கிட்டதுனால. 120 வருஷமாக நோவாவோட சேர்ந்து இந்த பெரிய ப்ராஜெக்டில் சேம் காம் யாப்பேத் 3 பேருமே கல்யாணம் ஆனவங்க, 3 பேருமே குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகம் அழிய போகிற இந்த நேரத்தில் நாம் ஏன் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை இரவு பகலாக 120 வருடம் அந்த தேவனுடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து
கண்டிப்பாய் மழை வரும் என்கிற நம்பிக்கையில் தானே இவர்கள் அந்த பேலையை செய்திருப்பார்கள். உலகம் அழியப் போகிறது, இனி நாமும் நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு மருமக கூட அந்த பக்கம் பிரிஞ்சு போலையே, ஒரு மருமக கூட அந்த பக்கம் பிரிஞ்சு போலையே. வாங்க சேருவோம், சேர்ந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவோம். இந்த பெரிய அழிவிலிருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பு இருக்க மாதிரி தெரியலையே. நிறைய போதகர்மார்கள் அழுகிறார்கள் தங்களுடைய சபையினுடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் நிறைய விசுவாசிங்க தங்களுடைய பிள்ளை பணம் சம்பாதிக்கிறானான்னு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, வேலைக்கு அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு வேலைக்குள்ளே கொண்டு வர தெரியலையே. நம்முடைய நாட்கள் மிக குறுகியதாக இருக்கே. நரகத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ பரலோகத்தை குறித்தோ சிந்தனை இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ்கிறோமே. எத்தனை குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டார்கள். ஆனால் நோபாவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நான் சொல்வேன், அவனுடைய குடும்பம் அவனுக்கு சாதகமாக இணைந்து நின்றது. அவனுடைய குடும்பம் அதனுக்கு சாதகமாக இந்த பெரிய திட்டத்தில் 450 அடி நீளமுள்ள ஒரு பெரிய கப்பலை, 75 அடி அகலமுள்ள ஒரு பெரிய அத்தனை பெரிய ராட்சச கப்பலை செய்வதற்கு அவர்களை இணைந்து நின்று கரம் கோர்த்து தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒன்றுபட்ட ஒரு குடும்ப ஜபத்தில் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒன்றா நம்மளால் உட்கார முடியல. உண்மைதானே? ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து ஒரு குடும்ப ஜபம் பண்ணால் ஒருத்தர் அந்த பக்கம் டிவியில் உட்காந்துருக்கிறான், இன்னொருத்தர் அந்த பக்கம் மொபைலில் உட்காந்துருக்கிறான், இன்னும் ரெண்டு பேரும் வேண்டாம் வெறுப்பாக உட்காந்து ஜபம் பண்ணுது. நோவா குடும்பத்தை சிந்திச்சு பாருங்கள். உன் குடும்பத்தை குறித்து அக்கறை உனக்கு இருக்குமானா? உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குமானா? நீ பயபக்தியோடு கூட தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு சீக்கிரமான ஒரு முடிவு இருக்கிறது. நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்பட ஆண்டவர் அளவீடு குறித்து கொடுத்துட்டார். டெய்லர் மாதிரி இந்த மரம் இந்த மாதிரி அளவு இதில் தான் நீ செய்யணும். அதே மாதிரியே இன்றைக்கு நோவாவினுடைய கப்பலை கண்டுபிடித்ததாக சொல்கிறாங்க. நிறைய புகைப்படங்கள் வருகிறது. நோவாவினுடைய கப்பல் அரராத் மலையிலே போய் ஒதுங்கினதை அந்த கப்பலை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நமக்கு செய்தியாக வருகிறது. ஏன் தெரியுமா செய்தியாக வருகிறது? நமக்கு ஒரு எச்சரிப்பு தேவன் அதன் மூலமாய் அனுப்புகிறார். அந்த எச்சரிப்பை கேட்கிற நீங்கள் நோவா காலத்தை தேவன் அழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கவனிங்க, நோவா காலத்தை தேவன் அழிக்க வேண்டும் என்கிற காரியம் இல்லை. ஆனால் ஏன் அழித்தார் தெரியுமா? கடைசி கால மக்களுக்கு எச்சரிப்பாக, கடைசி கால ஜனங்களுக்கு எச்சரிப்பாக, கடைசி கால மக்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறாரு. நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். அதனால் தேவனுடைய எச்சரிப்பை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சான்? சாப்பிட்டாங்க, குடித்தாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் எடுத்தாங்க. இது எல்லாமே கிறிஸ்தவங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த உலகத்தில் உயிரோடு வாழணும்னா புசிக்கணும், இந்த உலகத்தில் உயிரோடு வாழணும்னா குடிக்கணும். நான் சொல்கிறது அந்த குடி இல்லை, தண்ணீர் என்ன ஆகாரம், இது குடிக்கணும். உலகத்தில் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம். ஆனால் இது எல்லாமே அவன் இருப்பபடியே செஞ்சுக்கிட்டே இருப்பானா? தேவனிடத்தில் எந்த கிருபையும் எதிர்பார்க்காமல் இருப்பானா? தேவனுடைய இரக்கமும் மீட்பும் நமக்கு கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா இதுவரை உங்கள் வாழ்க்கையில் போராடுறதை விட பிசாசு பல மடங்கு போராடுவா. இப்போ தான் நீங்கள் அதிக ஜபத்தோடு இருக்கணும், இப்போ தான் நீங்கள் அதிக பிரயாசத்தோடு இருக்கணும். அது முடிகிற வர அவன் விடவே மாட்டான். நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்று இரவு கூட அவனுடைய திட்டங்கள் நடக்கும். நாங்கள் எங்கள் ஊழியத்தில் அதை பார்த்துருக்குறோம், பல காரியங்களில் பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சோம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் இரவு நாங்கள் கல்யாணம் நடக்கிற மாப்பிள்ளை வீட்டில் போய் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு காரியத்தை நடத்த விடாதபடிக்கு பிசாசு எந்தெந்த வகையில் போராட முடியுமோ போராடுகிறோம். அப்போ எப்படி நாங்கள் ஜெயிக்கிறது? தேவ எச்சரிப்பு பெற்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். தேவ எச்சரிப்பு பெற்று தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு பெரிய தகுதி உள்ளவர்கள் தேவையில்லை, பெரிய படிப்பாளிகள் தேவையில்லை. அவரிடத்தில் இல்லாத ஞானமா, அவரிடத்தில் இல்லாத படிப்பா, அவரிடத்தில் இல்லாத அறிவா? தேவனுக்கு தேவை கீழ்ப்படுகிற நபர்களே. கீழ்ப்படுகிறவர்களை கொண்டு தேவன் எதையும் செய்து விடுவார், எந்த பெரிய சாதனையும் செய்து விடுவார், எந்த பெரிய காரியத்தையும் செய்து விடுவார். அதனால தான் தேவன் எதிர்பார்ப்பது அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் கொடுக்க வேண்டும். நோவா கீழ்ப்படிந்தபோது அவனுடைய வீட்டிலே வசித்த 3 பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆண்டவரோட பேசு, அந்த பிரசங்கத்தை கேளு. ஆனால் நம்ம
அதை விட்டு ரொம்ப தூரம். எதெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட கை நீட்டி சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சொல்லாமலே உன் பிள்ளை பேழையை கட்ட ஆரம்பிச்சிருவான். நீ சொல்லாமலே உன் பிள்ளை நேர்மையாக மாறிடுவான். நீங்கள் போய் பேசிட்டு பிள்ளைகிட்ட போய் பேசாதன்னு சொல்லுங்கள். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிட்டு பிள்ளைகிட்ட கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்லுங்கள். பிள்ளை கெட்ட வார்த்தை பேச மாட்டான், கேட்ட வார்த்தை தான் பேசுவான். யாரோ சொன்னதை கேட்டான். அப்பாவோ அம்மாவோ நம்மளை ரொம்ப கவனமாக பிள்ளைங்க பார்க்குறாங்க. நம்ம ரொம்ப கவனமாக பிள்ளைங்க நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுடைய செய்கைகள் அப்படியே பிள்ளைங்களிடத்தில் ஒட்டிக்கொள்ளும். நோவா அவர் பாட்டுக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்பா என்னப்பா செய்கிறீங்க? அது ஆண்டவர் சொன்னார்ப்பா, ஒரு பெரிய போட்டு கப்பல் செய்ய சொல்லி. அப்படியாப்பா, ஏன்ப்பா? உலகம் அழிய போதாம்ப்பா. அப்போ நாங்களும் வந்துடுறோம்ப்பா, நம்ம எல்லோரும் சேர்ந்து செஞ்சிருவோம்ப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். நேற்று நான் ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறேன், நம்ம விசுவாசியோட அப்பா அப்படியே இப்படி குடிச்சிட்டு போறாரு சிகரெட்டை. அந்த உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிற மாதிரி இப்படி குடிச்சிட்டு போறாரு. என்னை பார்த்த உடனே சிகரெட்டையும் கீழே போட முடியல. ஏன்னா சிகரெட் வீணா போயிருமேன்னு பார்த்த ஆள் என்ன செஞ்சார்னா, நான் என்ன பண்ணேன், பார்க்காத ஆள் மாதிரி திரும்பிக்கிட்டேன். அப்போ அவர் என்ன பண்ணார், பாஸ்டர் பார்க்கலையுன்னு சொல்லிட்டு சிகரெட்டையா வேஸ்டாக போகுது அப்படின்னு திரும்பி பார்க்காம அப்படியே நடந்து போனார். இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு வேதனை வரல இல்லை? அந்த குடும்பத்துக்குள்ளே நீ உலகத்தின் பாவம் உன்னை இழுக்குதுல, எச்சரிப்பு தேவனுடைய எச்சரிப்பை தட்டி விட்டுட்டு போயிடுறேன்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறேன்ல. ஒவ்வொரு மக்களையும் பார்த்து சொல்கிறேன், உன் குடும்பம் ரட்சிக்கப்படாததுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு, அதை இன்றைக்கி சரி செய்யணும். தேவனுடைய எச்சரிப்பை விசுவாசத்தினாலே பெற்றான். அந்த காலத்தில் உலகம் நல்லா இருந்த காலத்திலேயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பெரிய திட்டத்தை, உன்னை யாரும் ஆண்டவர் இப்போ பேழையெல்லாம் கட்ட சொல்லலை, பரிசுத்தமாக வாழ்ந்தா போதும்னு சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் போதும். நான் தான் சொல்லுவேன், கொரோனா தேவனுடைய மிகப்பெரிய எச்சரிப்பு, வருகைக்கு முன்னான ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதுக்கப்புறம் அடுத்த அடையாளம் வருமானு எனக்கு தெரியாது. வருகை வராமல் கொரோனா வந்தது தேவனுடைய இரக்கத்தின் அடையாளம். அதை பார்த்துட்டாவது உனக்கு எச்சரிப்பு பார்த்தாதான் நம்புவோயா? அதனால் பார்த்து நம்பிக்கைன்னு கர்த்தர் கொடுத்துருக்காரு. முதலாவது நோவா எல்லாருக்குள்ளையும் நீதிமானாக வாழ்ந்த அந்த நாட்களில், ரெண்டாவது தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பேழையை கட்டினான். நீங்கள் உங்கள் குடும்பத்தை முதல்ல ஆண்டவருடைய வளையத்துக்குள்ளே கொண்டு வாங்க, உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வாங்க. அதை செய்வதற்கு உங்களை நீங்கள் சரியாய் வாழ கற்றுக்கொள்ளும். நான் ஒரு வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஆண்டுடைய பிள்ளை, என் பேச்சு கவனமாக இருக்கணும், என்னுடைய கிரியைகள் கவனமாக இருக்கணும், என்னுடைய உண்மை கவனமாக இருக்கணும். என்னை பார்க்குறவங்க ஏசோ பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அநேகருடைய ரட்சிப்பு அப்படி தாங்க, அநேகருடைய ரட்சிப்பு அப்படி தான். அதாவது மோகன் ஸ்ரீ லாசரஸ் இன்றைக்கு பெரிதாக பயன்படுத்தப்படுறாரு. அவருடைய ரட்சிப்பு என்ன, ஒரு கிறிஸ்தவ வாலிபனோட போய் ஒரு அறையிலே தங்கியிருந்தார். அவனுடைய உண்மை, அவனுடைய நேர்மை, அவனை பார்த்தபோது இயேசுவை பார்க்கிறார், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. பண விஷயத்தில் நேர்மை, இவன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே, இவ்வளோ நேர்மையாக இருக்கிறானே, அப்போ எப்படி இவனால் வாழ முடிகிறது என்ற பல கேள்வி. பிற்பாடு அவருக்கு ஒரு இருதய நோய் வந்தபோது அந்த இயேசு உள்ளே வேலை செய்கிறார், அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். நீ இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதை விட உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய உண்மை, உன்னுடைய ஜீவியம் அது மிகவும் மேலானதாக இருக்கிறது. அதனால தான் பிள்ளைங்க முன்னாடி தப்பு பண்ணிடுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் வேலை ஸ்தலத்துக்கு முன்னாடி வாழ்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உலகம் உங்களை அது மாதிரி முத்திரை குத்திரும். அப்புறம் நீங்கள் தேவனுடைய காப்பாற்றுதலுக்குள்ளே வருவது கடினமாகிவிடும். மூன்றாவதான காரியம் 2 பேதுரு 2:5 முடிக்கிறேன். 2 பேதுரு 2:5 ஆ, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான. நல்ல கவனிங்க. மூணாவது, நீதியை பிரசங்கிக்க வேண்டுமா? என்ன பிரசங்கிக்கணும்? நீதி. அப்போ முதலாவது நான் சொன்னேன், நம்ம பரிசுத்தமாக வாழணும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பெரிய தியாகத்தை நோவா செஞ்சது போல செய்யணும். மூணாவது என்ன பிரசங்கிக்கணுமா? நீதி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷத்தை நான் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. சொல்லுங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. ஒரு பயணம் போகும்போது நீங்கள் ஒரு வெளியில் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? காலில் பாதரட்சை. செருப்பு போடாமல் போனால் உலகமே உங்களை பார்த்து கேட்கும். என்ன கேட்கும், என்ன பிரதர் செருப்பு போடாமல் வெளியே வர்றீங்க, ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏன்னா நல்லா கிளம்பி வர்றீங்க செருப்பு போடாமல் வந்திருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. கிறிஸ்தவங்க எப்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்.
ஒரே ஒரு வேலக்கார பெண் தான் நாகமான் என்கிற பெரிய படைத்தலைவனை ஆண்டவருக்குள்ளே நடத்தினாள். அல்லேலூயா. ஒரு அந்திரேயா தான் பெரிய அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆண்டவருக்குள்ளே நடத்தினார். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் சின்னவள், எனக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அப்போ நீங்களே நியாயத்தீர்ப்பு எழுதிடுறீங்களா? அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுறீங்களா? இல்லை, சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை நீங்கள் அணிய வேண்டும். அதுதான் உங்களை எகிப்திலிருந்து பரம கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. கானானுக்கு போகிற வரைக்கும் பாதரட்சி அவசியம். அதுதான் என்னுடைய ரட்சிப்பை பாதுகாக்கிறதா இருக்கிறது. உண்மையான ரட்சிப்பை பெற்றவன் அடுத்தவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற உள்ளுணர்வோடு தான் வாழ்வான். அவன் அடுத்தவன் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய செய்தியை கேட்பதற்கு இத்தனை அருமையான தேவனுடைய பிள்ளைங்க உட்கார்ந்துருக்குறீங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாட்டாலும் சோர்ந்து போகாத நோவா. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது, அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். சொல்லப்பட வேண்டியது என்னுடைய கடமை, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய கடமை. நாம் மதம் மாற்ற வந்தவர்கள் அல்ல, நம் மதத்தை பரப்ப வேண்டியவர்கள் அல்ல. இயேசு இந்த உலகத்துக்காய் வந்தார் என்கிற நல்ல செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடமை என் மேலே விழுந்திருக்கு. சுவிசேஷம் அறிவிப்போருடைய பாதங்கள் அருமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ பேர் நடந்து வந்தாங்க. சுவாட்ஸ் ஐயர் தன்னுடைய பெரிய பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு ராமநாதபுரம் பட்டணத்தின் ஓரமாய் வந்தார். அவர் ஓரமாக வந்தனால இங்கே கொஞ்சம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் அதிகமாக திருநெல்வேலிக்கும் திருச்சிக்கு இடையில தான் அவருடைய பயணம் ஊழியம். ஆனால் அப்படி வரும்போது இந்த பகுதிக்கு வந்தார். அந்த காலத்தில் ராமநாதபுரம் பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஜாதி வேறுபாடு, மேல் ஜாதிக்காரங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. கொஞ்சம் உலகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களை இவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. ராம்நாட்டுக்கு அப்போவே வரலாறு இருக்குது பாருங்கள். மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பிரச்சனை சபைக்குள்ளே இருந்திருக்கு. அவங்க வந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இனி இருந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அப்போ இவங்க பரலோகத்துக்கு என்ன செய்வாங்க? நான் தான் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். பிரதர், அந்த ஆளோட நான் பேசவே முடியாது, அவர் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டார், அவர் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டார். அவர் பரலோகத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? யாராவது ஒரு ஆளை தான் எடுக்க முடியும். இப்போ ரெண்டு பேரோட சண்டைன்னா ஒரு ஆள் மேலே வரும், ஒரு ஆள் கீழே போகணும். இப்போ ஆண்டவர் அந்த ஒரு ஆளில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாருங்கிறது தெரில. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருங்க. சுவிசேஷத்தை குறித்த பாரம் உங்கள் உள்ளுக்குள்ளே நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை குறித்த பாரம் இருக்கிறவன் நிச்சயமாய் காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இரண்டு ஆப்பிரிக்காவில் நின்று கத்தி கொண்டு இருந்தானா, அங்கிருந்து வந்த ஒரு வெளிநாட்டு பயணிகள், அந்த தேசத்தை சேர்ந்தவர், உனக்கு பைத்தியமடா, ஐரோப்பா தேசத்தை விட்டு ஆப்பிரிக்கா இரண்டு கட்டத்தில் வந்து இயேசு ரட்சகர்னு கத்தி கொண்டு இருக்கிறாயே, இதனால் யாரும் ரட்சிக்கப்பட போவதில்லை, உன் வேலையை பார்த்து விட்டு போ என்று சொன்னபோது அந்த மனிதன் சொன்னானா, அறுவடை குறித்து எனக்கு கவலை இல்லை, தேவனுடைய வேலையை செய்து முடிக்கிறேன் என்கிற திருப்தியோடு கூட என் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறேன். ரட்சிப்பு அறுவடை அவருடைய கையில். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான். விளைய செய்கிறவர் தேவனே. நடாமலும் நீர்ப்பாய்ச்சாமலும் இருந்தால் தான் கணக்கு என்மேல் விழுகிறது. அதனாலதான் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் சோர்ந்து போகாம இருக்கணும்னா யார ரோல் மாடலா வச்சுக்கிறனோ? ஐயோ, இந்த கூட்டத்துக்கு ஆலயம் வரலையே, இந்த உபவாச ஜபத்துக்கு ரெண்டு பேர் தானே வந்தாங்க, ஒரு ஆளு கூட ரட்சிக்கப்படாட்டாலும் போய் நின்று உலகம் அழிய போதுப்பா, ஒரு பெருவெல்ல வரப்போகுதுப்பா, இந்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டிருச்சுப்பா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய செய்தியை தேவனிடத்திலிருந்து செய்தியை வாங்கி கொண்டு வந்து சொன்னவன் தான் ஊழியக்காரன். நாங்களும் இப்போ செய்தியோடு வந்திருக்கோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொரோனா நின்ற பாடு தெரியல. கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பொண்ணை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 8வது நாள் மாப்பிள்ளை செத்து போகிறாரு. ஒரு கொடிய காலத்தில் வாழ்கிறோம். உங்களை பயன்படுத்துறதுக்கு சொல்லலை, எச்சரிப்பை பெற்று மனம் திரும்ப சொல்கிறேன், எச்சரிப்பை பெற்று சரியான வழியில் வர சொல்கிறேன், தேவனுடைய இரக்கத்துக்கு சொல்கிறேன். இந்த செய்திகளெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். 2020 தொடங்கும் போது இருந்த உலகம் இப்போ இல்லைங்க. இது ஏதோ வேறு உலகத்தில் இருக்கிறோம். நம்ம மூஞ்சியிலே நம்ம துணியை மாட்டிக்கிட்டு, நம்மளை நம்மளே காத்துக்கொண்டு, எங்கே போனாலும் கையில் ஒரு சானிடைசரை போட்டுட்டு, எங்கே போனாலும் நம்மளை சுத்திகரிக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கி செய்து கொள்கிறோம்ல. ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சிருக்கா தெரியுமா? கிறிஸ்தவர்களை, இதை பார்த்து உங்கள் உள்ளங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. என்னுடைய வாசலர்களே, நான் வந்துட்டேன், சீக்கிரமாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த பைபிளில் பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை அனாதையாக விட மாட்டேன். கடைசியாக தன்னுடைய சீடர்கள் 120 பேரை பார்த்து
உங்களை அனாதையாக விட மாட்டேன். ஒரு தடவை சொல்லும்போது எங்களை அனாதையாக அவர் விட மாட்டார். இப்போவே இந்த பூமியில் ஒரு அனாதை மாதிரி தான் நம்மளாம் இருக்கிறோம். அப்போ அனாதையாக விட மாட்டேன்னு சொன்னவர் இன்னும் ஒரு கொடிய காலம் வருமான ஒரு நிமிடம் தாமதிக்காமல் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள வருவார். அப்படி அவர் வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இன்றைக்கு தேவன் சொன்னது இதுவரை எப்படி வாழ்ந்தே இல்லையோ, நீ வாழ்கிற வேலை ஸ்தலத்தில், நீ வீட்டில், குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் நீதிமானா தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ளே உத்தமனாக வாழணும். ரெண்டாவது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிடணும். நமக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பினா போதும். போதை பழக்கத்தில் இருப்பீங்க, நான் விட்டுருங்க. சிலர் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாக இருப்பீங்க, நான் விட்டுருங்க. சில தேவையில்லாத காரியங்களை செய்கிற அநீதி பொல்லாதவர்களாக இருப்பீங்க, நான் அதெல்லாம் விட்டுருங்க. எந்த ஒரு காரியமும் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பி அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டேன், நான் இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், நான் இனி அதை வாழ மாட்டேன், நான் விட்டுறேன். உன்னை ஆண்டவர் பெரிய மரத்தை வெட்ட சொல்லலை, பெரிய கப்பல் செய்ய சொல்லலை, நீ பாவத்தை விட்டுருன்னு சொல்கிறாரு. எனக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுன்னு சொல்கிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் அவன் அநேக நன்மைகளை கெடுப்பானான். பாவத்தின் சம்பளம் மரணமா. பாவம் செஞ்சால் சம்பளம் வாங்கி கொள்ளணும். பிரியமானவர்களே, ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், ஒரு காரியத்தை நேற்று கேட்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. அகஸ்து ஜெபக்குமார் அவருடைய செய்தியில் ஒரு காரியத்தை சொன்னார். என்னென்னா, அவருடைய ஏரியாவில் ஒரு குருடன் இருப்பார். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த குருடன் நல்லா பாடுவாராம், நல்ல தாளம்தான். ஆனால் அந்த குருடன்ட்ட ஒரு நாள் கேட்டாராம் இவர், என்னையா பாட்டு நம்பர் எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. பாட்டை சொன்ன உடனே அவர் சொல்லுவார் 353 பாட்டு அப்படி சொல்லுவார். அவ்வளோ மெமரி பவராக அந்த குருடனுக்கு. எப்படிங்க இந்த பாட்டு புக்கில் இருக்கிற அவ்வளோ பாட்டை நீங்கள் ஞாபகமாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு எப்படின்னு? கடவுளுக்கு என் கண் தான் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நிறைய ஞாபக சக்தி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஏங்க இந்த கண் இப்படி இப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அவரை கொண்டு போய் சின்ன வயசில் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரோட கண்ணை செக் பண்ணி பார்த்தாங்களா, கரு விழி ரெண்டுமே உருவாயிருக்கான். ஆனால் அப்படியே சதை மூடி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சான். என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டபோது இந்த அம்மா இந்த குருடன் சொல்கிறாராம், அந்த சின்ன பையன் அகஸ்தியன் ஜெபக்குமார் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர்கிட்ட அந்த குருடன் சொல்கிறாராம், நான் நல்லா என்னுடைய தாயினுடைய வயிற்றில் உருவாக இருந்தபோது எங்கள் வீட்டோட மாடு பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு காணாமல் போய் அது என்ன செஞ்சிச்சா, அந்த மாடு காணாமல் போய் எங்கேயோ போயிடுச்சான். தேடி பிடிச்சி அந்த மாட்டை கொண்டு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு எது மேலே கோபம், மாட்டு மேலே கோபம். மாடை என்னை இவ்வளோ நாள் தேட வச்சிருச்சேன்னு சொல்லி வீட்டில் அந்த மாட்டை கட்டி போட்டு கம்பியை சுட வச்சு ரெண்டு கண்ணுலையும் அந்த மாட்டோட கண்ணில் குத்தி இறக்கிருச்சான். இது அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது செய்தது. பிள்ளை பிறக்கும்போது அந்த பையனுடைய ரெண்டு கண்ணையும் காணம்மா. அப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை வாலிபனாக நான் வளர வளர எங்கள் அம்மா இதை சொல்லி சொல்லி அழுகும். அந்த மாட்டு கண்ணை குத்துனனே, அந்த மாட்டு கண்ணை குத்துனனே, அந்த மாட்டோட கண்ணை குத்திட்டனே, இன்றைக்கி என் பையன் இப்படி ஆயிட்டானே, என் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி. பார்த்தீங்களா, நீங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஏசு என்கிற மூன்று எழுத்து மந்திரம் உன் சகல பாவத்தையும் நீக்கி மன்னிக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய பெரிய கிருபை. இந்த பூமியில் என்ன ஒரு பாவம் செஞ்சுருந்தாலும் அவரிடத்துல வந்து இரக்கம் கேட்கும்போது மன்னிக்கிறார். இன்றைக்கு விட்டுவிட்டு நாம் கேட்ட சத்தியத்தின்படி நோவா போல காப்பாற்றப்பட, நமக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நோவாவுக்கே எச்சரிப்பு வரும்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் எவ்வளோ பயந்து வாழணும். அப்பாவை பார்த்து பயோங்கிறது, அது நான் சொல்வது ஒரு பிள்ளை தகப்பனை பார்த்து பயப்படுறோங்கிறது அப்படி அட்டென்ஷனில் நிற்கிறதும் அப்பா பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்கிறதும் அது இல்லை. அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ளே இணைகிறான். அல்லேலூயா. அதனால் இந்த மூன்று காரியத்தை நீங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாய் வாழ வேண்டும். உலகத்திற்கு தேவனுடைய திட்டத்தை சொல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் தான் காரணம். எல்லோரும் சொல்லுங்கள், என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாததுக்கு நான் தான் காரணம். சொல்ல மாட்டிங்கள, நான் தான் யார் தான் சொல்லுவோம்? தம் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நான் தான் சொல்லிக்கிறேன். நான் சரியாயிட்டா என் குடும்பம் சரியாயிரும், நான் சரியாயிட்டா என் பிள்ளைங்க சரியாயிடுவாங்க, என்னுடைய நடத்தை சரியாயிட்டா எல்லாம் சரியாயிரும். நீங்கள் நிறைய பேர் சோதித்து பார்க்கலாம். நீங்கள் சில காரியங்கள் சரியான போது உங்கள் குடும்பத்தில் சிலரை கத்தர் சரியாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இதை புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் மூணு காரியம் சொன்னேன். என்ன? கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சான், எல்லாரும் விட பரிசுத்தமாக வாழ்ந்தான், மூணாவது நீதியை பிரசங்கித்தான், அவனை கத்தர் காப்பாற்றினார். அதனால் இன்றைக்கி 99% கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், கூட்டம் முடிஞ்சவனே போய் மட்டன் வாங்கணும், வீட்டில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிடணும், திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். சுயநலவாதிகளாக வாழ்ந்தது போதும்.
இனி பொதுநலவாதிகளாக மாறுங்க. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வரப்போகுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்து பிறப்பை சொல்ல போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தார்ப்பா, சீக்கிரமாக வரப்போகிறாரு. இந்த உலகம் சீக்கிரமாக அழியப்போகுது, நீங்கள் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி அதை செய்ய ஆரம்பித்தா, அவன் ஆயத்தப்படுறானோ இல்லையோ நீ காப்பாற்றப்பட்டுருவேன். ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படுறானோ இல்லையோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல சொல்கிறார். அப்பா கடைசியாக போகும்போது ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போனார். எதுவுமே ஒரு அப்பாவோ ஒரு தாத்தாவோ சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பிள்ளைங்க கையை பிடிச்சி, கடைசியாக மகளே நான் இதை மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் நீ காப்பாற்றிக்க, அப்பா அவங்ககிட்ட எதிர்பார்க்குற சத்தியம். அதுபோல் நம்ம அப்பா கடைசியாக சொன்னார், உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும், பாட்டி தாத்தாவை பார்த்து கேளுங்க, இயேசு தெரியுமா? நான் அந்தாலும் யாருப்பா, அவர்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அப்படி தாங்க சொல்லுது. இப்போ எங்கேயாவது கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொன்னால் கடைசியாக அப்பா அவன் கையை பிடிச்சி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போயிருக்கார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, அப்போ தான் என்ன வருமா, முடிவு வருமா. உலகமெங்கிலும் போங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ஐரோப்பா வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ராம்நாடு வர வந்தாயா? ராம்நாட்டுக்குள்ளதுக்கு கிராமம் யார் தாயா போகணும்? நம்ம தாயா போகணும். ராக்லேண்டு சிவகாசி வர வந்தாரியா? ஒவ்வொருத்தவங்க வந்தாங்கயா, டவுனுக்குள்ளே அவங்க வந்தாங்கயா. அவங்க நடந்த இடம்லாம் இன்றைக்கி சர்ச்சாக மாறிடுச்சியா? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மேலே ஒரு பாரம் உள்ளவர்களாக மாறுங்க. சுயநலமாக வாழ்ந்தது போதும், ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்கு தைரியம் வராது. அதுக்கு தான் ஆண்டவரோட சேர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் தைரியப்படுவீங்க. அதனால் நமக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியுது, எல்லாருமே ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, சீக்கிரமாக உலகம் முடிய போகுது. உங்களுக்கே தெரியுதுல்ல உலகம் எவ்வளோ மோசமான நிலைமையில் வந்துட்டோம், சீக்கிரமாக முடிய போகுது. அதனால் இந்த செய்தியை கேட்குற நம்ம நோவா வாழ்ந்தது போல் வாழ்வோம், நோவா பயமடைந்தது போல் பயமடைவோம், நோவா கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் சீக்கிரமாய் காப்பாற்ற வருவார். எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறேன். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, நோவாவை காப்பாற்றினது போல எங்களையும் வருகிற அழிவிலிருந்து காப்பாற்ற தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உலகமே பாவத்தில் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன், உலகமே பாவத்தில் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன், உலகமே அசுத்தத்தில் இருந்தாலும் நான் அசுத்தமாக வாழ மாட்டேன், உலகமே நாசத்தில் போனாலும் நான் நாசமாக வாழ மாட்டேன், தேவனுக்கு பிரியமானதை செய்வேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பெரிய பேழையை செய்யும்படி ஒப்பு கொடுத்தா, பெரிய நீ சொல்கிற ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, ஆண்டவர் சொல்கிறாரு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விட்டு மகனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விட்டு மகளே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பாவங்கள் உனக்கு வேண்டாம். கண்டிப்பாக நீ பேழையை செய்ய ஆரம்பிக்கும் போது உன் பிள்ளைங்களை பேழையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீ மாறிட்ட அவன் சகோதரன் மாறிடுவான், நீ மாறிட்ட அவன் குடும்பம் மாறிடும். அல்லேலூயா. மூணாவது, நீதியை பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் யார் கேள்விப்படுவார்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை யார் கேட்பா? எனக்கு கிடைச்ச இந்த சுவிசேஷ ஒளி அநேகருக்கு ஒளியா கிடைக்கணும்னா நானும் ஆண்டவரே அவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தைரியத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. இது மூணு ஒன்ன காப்பாற்ற போகுது. அப்ப நிச்சயமா நோவா மாதிரி நம்ம ஊழிய செய்வோம், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், உங்க ஊழியத்தை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் என் உள்ளத்தை நிரப்புவதா, என் நண்பர்களை குறித்த பாரம் என் உள்ளத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எனக்கு காலேஜில் ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும்னு ரொம்ப நாள் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் காலேஜ் வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டேன். அப்போ எனக்கு அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை. ஆனால் அவனுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சு, ஒரு நாள் எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணான். என்ன ஃபோன் தெரியுமா? எனக்கு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பிறந்திருக்குடா, முத தடவையாக நான் சர்ச்சுக்கு போனேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. முத தடவையாக நான் சர்ச்சுக்கு போனேன்டா. அங்கே போனப்போ என் குழந்தைய முதுகில் கை வச்சு ஜோம் பண்ணாங்க, உன் குழந்தைக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க. நான் அந்த இயேசுவை தேடி போனேன். அன்னைக்கு அவனோட கூட 2 மணி நேரம் மனுஷனுக்கு என்னென்ன நேரிட்டுச்சு, கடவுள் யார் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் போன சர்ச்சுக்கு போனவன் 4-5 வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு சூப்பர் பவரை தேடி போனானான். என்ன பவர்? ஸ்பைடர்மேன் மாதிரி யாராவது குதிப்பாங்களா? அது மாதிரி ஒரு சூப்பர் பவரை தேடி போனானான். ஆனால் சூப்பர் பவர் நடக்காதவொடனே இப்போ சர்ச்சுக்கு போகிறத நிப்பாட்டிட்டானான். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டான். விசா முடிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணவுடனே
கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு நான் கேட்டேன், என்னடா மாரிமுத்து நான் இயேசுவை பற்றி சொன்ன உடனே நீ கோவப்பட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டியே, என் கிறிஸ்தவங்க நாங்கள் யாராவது என்னைக்காவது உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்தியிருக்கோமா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. கோபத்தில் சில வார்த்தைகள் அப்படி இப்படி பேசிட்டு வச்சான். நான் கடைசியாக சொன்னேன், நீ உன் பிள்ளையினுடைய சுகத்துக்காக தேவனை தேடி போனேன், இன்னும் ஒரு நாள் வரும் நீனே அந்த தேவனை தேடி போவ. ஹல்லேலூயா, அது நடக்கும். இந்த தேவன் யாருன்னு உனக்கு தெரிய வைப்பார். ஆனால் எனக்கு இப்போ என்ன திருப்தி தெரியுமா, நம்ம கூட தோல் கையை போட்டு வளர்ந்த தோழனுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டோங்கிற திருப்தி. ஹல்லேலூயா, அதுதான் பெரிய திருப்தி. இப்போ அவன் ரத்தப்பள்ளி என் மேலே வராது. எங்கள் ரூமில் மூணு பேர் இருந்தோம், அந்த மூணு பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்கிற ஒரு பாக்கியத்தை கத்தர் பின்னாடி வந்த காலத்துலேயாவது நமக்கு தர்றாரு. இன்றைக்கி உங்கள் கூட பழகிறவங்க அவங்களோட சிரித்து பேசி உலக காரியங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறீங்களே, அவங்கள நரகத்துக்கு விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க? கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்களா? அவங்கள குறித்து அக்கறை இல்லாமல் உங்களுக்கு அந்த பரலோகத்தில் ஆண்டவர் இடம் வச்சுருக்காரா? சிந்தித்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆண்டவர் சிலுவையில் கூட சொன்னார், தேகமாக இருக்கிறேன்னு. நான் சுயநலமாக வாழ்ந்து ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறேன்னா கண்டிப்பாக எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிப்பட்ட பைபிளை நான் படிக்கலை. இன்றைக்கி சிந்தித்து கொள்ளுங்க. என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும்போது அவன் இந்துவா கிறிஸ்தவனான்னு பார்க்காதீங்க, அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானான்னு பாருங்கள். அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் எப்பொழுதும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது பரலோகம் என்னப்படுதான், சந்தோஷப்படுதான். என்னமோ தெரியலங்க, ரெண்டு மூணு வாரமாகவே கத்தர் அந்த வார்த்தையை தான் சொல்லிகிட்டே இருக்கார். நம்மளை கொஞ்சம் வேகப்படுத்துகிறார். சீக்கிரமாக வேகம் வரப்போகிறாரு. சீக்கிரமாய் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு. சீக்கிரமாய் தம்முடைய அடியார்களை சேர்த்து கொள்ள போகிறாரு. அதுக்கு தான் அப்பா வர்றதுக்கு தோரணம் கட்டுற வேலை தான் ஆத்மாதாய பணி. அப்பா வர்றதுக்கு தோரணம் கட்டுற வேலை தான் சுவிசேஷம் அறிவிக்கிற பணி. அதனால யாரெல்லாம் அப்பா வரணும்னு விரும்புறீங்களோ, அந்த பெரிய கொண்டாட்டம் நடக்கணும்னு விரும்புறீங்களோ, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கத்தருக்காக வேலை செய்ய நானும் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த பணியில என்னையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, அப்படி வாழ உதவி செய்யும். இந்த செய்தி எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றட்டும். நிறைய பேர் கேட்கிறோம் அந்த வசனம் எனக்கு இல்லைன்னு சொல்றோம். இங்க இருக்கிற எல்லாரோடும் கத்தர் பேசி இருக்கிற, ஒவ்வொரு மனிதனோடும் தேவன் பேசி இருக்கிறார். எல்லாரும் கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். வரப்போகிற பேரழிவிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவாராக. வரப்போகிற அந்திகிறிஸ்து ஆட்சியில் கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டு போவாராக. ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். பிதாவே ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.